அனைவருக்கும் வணக்கம். சாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கிறிஸ்பியான ஸ்பைஸியான ஒரு செம்மையான பலாக்கொட்டை வறுவல். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம பலாக்கொட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பலாக்கொட்டை வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்து அதில் மேலுள்ள தொளியெல்லாம் நல்லா சீவிட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா நல்லா பலாக்கொட்டையில் கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம். கால் மணி நேரம் ஆச்சு, இப்போது நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்துட்டு இதை இப்படியே கூட சாப்பிட்றலாம். நல்ல மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னும் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி ஒரு பேன் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. எள்ளு போட்டு நல்லா வெடிச்சு வந்ததும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். ரெண்டுமே நல்லா வறுத்துருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா கொரை கொரைன்னு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். அதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ரெண்டு மிளகாய் வத்தல். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஆறு வெள்ளைப்பொடி எடுத்து நல்லா நச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து உருவி போட்டுடலாம். பலாக்கொட்டை வறுவலில் இந்த வெள்ளைப்பொடி வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற பலாக்கொட்டை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பலாக்கொட்டை நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத இதில் நல்லா தூவி விட்டுறலாம். தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த எள்ளு தேங்காய் பலாக்கொட்டை இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கடைசியாக ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தூவி விட்டுறலாம். தூவி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கிறிஸ்பியான ஸ்பைஸியான பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.